மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே அழகா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. மேக்கப்புக்காகவே நிறைய மணி ஸ்பெண்ட் பண்றவங்க எக்கச்சக்க பேரு. நமக்கு ஒரு அருப்பொருள் கிடைச்சிருக்கு. அந்த அருப்பொருளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோல. அது என்ன பொருள் அப்படின்றத வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் ஜிஎஸ்டி ரோட்டில் மறைமலை நகர். இந்த மறைமலை நகரில் ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் பக்கத்தில் தான் நம்மளோட சிருஷ்டி ஒளி இருக்குங்க. அருண் ஆர்வர்ட்ஸுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில் சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம பேனர் வெளியில் இருக்கும், சைடில் நமக்கு வழி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக வந்துடலாம். ஏதேனும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் 10:30 AM நைட்டு 7:30 PM வரைக்கும் இருக்குது. டியூஸ்டே ஒரு நாள் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட இறைவன் மேலே இருக்கிற பக்தி சிரத்தையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசியோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும். எதனாலனா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை முறையா பூஜித்து கிளன்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து குரு பரம்பரைகள் வரையில வரக்கூடிய எங்க கையினால கொடுக்க வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் 100% வேலை செய்யும். அனுகிரகம் பெற்றவர்களால் மட்டும்தான் சிருஷ்டி ஒளியில ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, முதல் முதல் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னம்னா சேனலுக்கு ஒரு லைக்கையும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா இந்த சிருஷ்டி ஒளியில் போடக்கூடிய வீடியோஸை முதல் ஆளாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் முதல் ஆளாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது அழகையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு இளமை தோற்றத்தையும் தரக்கூடிய பதிமுகம். இந்த பதி சிங்காரிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன்மீகத்தில். பதி சிங்காரிக்கிறதுனா ஒரு கலசம் வந்து வச்சுட்டு ஒரு குடம் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து அம்பாள் முகம் வச்சு அப்படியே அழகாக சிங்காரிப்பாங்க. அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. உண்மையான தெய்வத்து கூட அவ்வளோ அழகாக இருக்காது, அந்த பதி சிங்காரிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் இந்த பொருளுக்கு பேர் பதிமுகம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. கேரளாவில் இந்த நம்மளோட சேனலில் நிறைய கேரளா பீப்புள் இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இதோட தன்மைகள் தெரியும். கேரளாவில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பிங்க் கலரில் ஒரு தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து இருக்காது. ஆனால் அது குடிக்கும்பொழுது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்து நம்ம சிருஷ்டி ஒளி சார்பில் நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் தண்ணீரில் நல்லா கொதிக்க விட்டு உள்ளுக்கு பருகலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாது. நான் உள்பட எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் குடிச்சிட்ருக்காங்க. நீங்களும் அதை பருகணும் அப்படின்றக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை குடிக்கிறதுனால முகம் சுருக்குது இல்லையா, அந்த தோல் சுருக்கம் சொல்கிறாங்களே அந்த தோல் சுருக்கம் வராது. இளமை தோற்றம், அதாவது இளமையாக தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு. வந்து என்ன தான் வருத்தங்கள் வேதனைகள், அதாவது மனுஷனாக பிறந்தால் வருத்தம் வேதனை கஷ்ட துன்ப துயரம் இருக்க தான் செய்யும். அதையும் மீறி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து தான் ஆகணும். ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்கு. டோன்ட் ஜட்ஜ் த பே இண்டெக்ஸ் பேஜ், அதாவது வந்து ஒரு புக்கை வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. அதுபோல் ஒரு மனுஷனை எப்படி ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அவனோட முகம் தோற்றத்தை வச்சு தான். அவன் அழகாக இருக்காது ஒரு ஒரு இந்த முகம் வந்து ஒரு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா பழக மாட்டாங்க. ஸோ வசீகரிக்கக்கூடிய மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய இளமை தோற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமூலிகை தான் இந்த பதிமுகம். இதை குடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலில் வைக்குது. நமக்கு வந்து சுகர் லெவல், நம்ம பாடியில் இருக்கிற சுகர் இருக்குதுங்களா, அது வந்து கண்ட்ரோலில் வைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபி, இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோலில் வைக்கிறதுனால நம்மளோட அழகு வந்து பல முகம் வந்து வந்து பிரதிபலிக்குது. அதாவது எப்படின்னா கண்ணாடி மாதிரி பல பல வென்று நமக்கு ஸ்கின் டோன் நமக்கு வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பியூட்டி ஒயிட் பியூட்டி சம்திங் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இயற்கையாகவே வீட்டில் இருந்து எல்லாருமே எல்லா ஆட்களுமே இந்த தண்ணீரை கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இளமை பருவம், அந்த இளமை தோற்றம், அதாவது வயதானதே தெரியாது. தலைமுடி கரு இதுவாகுது இல்லைங்களா, நரைமுடி ஆகுது, அதை மாற்றுறதுக்கு. இப்போ நீங்கள் ஏன் சார் குடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ போக போக என்னோடய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் இது வந்து யூஸ் பண்ண நம்மளோட சிருஷ்டி ஒளி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும்,
எந்த ஒரு விஷயம் நாங்கள் யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவில் கொடுப்போம் அப்படின்றது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. இதே மாதிரி இன்னும் ரெண்டு உள்ளுக்கு குடிக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். இது வந்து இதுக்கோட பேர் வந்து பதிமுகம்னு பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்தியாவில் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் மெயினாக ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து இருக்கும். பிங்க் கலரில் இருக்கும், இதை கொதிக்க வச்சிங்கன்னா பிங்க் கலரில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து இளமை தோற்றத்துக்கு கொடுக்கும். அதனால தான் ரோஸ் குவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் போடுற அந்த மாஸ்க் மாதிரி முகத்தில் ஹீலிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த பொருளை நீங்கள் கொதிக்க வைக்கும்போது பிங்க் கலரில் வராது, ரோஸ் குவார்ட்ஸ் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும். அது மாதிரி ரோஸாக நம்ம வந்து இளமையாக தெரியறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸு மற்றும் இதில் எப்படி யூஸ் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிஷ்டி ஒலி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1095 நாள் 30/4/2023 ஆரம்பித்த ஹோமம் இன்னும் போய்கிட்டு இருக்கு. 3 வருஷம் போகும். 1095 நாள் தினமும் ஈவினிங் 5 to 7. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ருத்ர சாய் டிவி லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம், நீங்கள் கிளிக் பண்ணி அதை டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்மீக அபூர்வமான நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.